ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேங்க. சரிங்க, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? நம்ம அண்ணன் வீட்டிலேருந்து கிளம்பி நைட்டு கன்னியாகுமரி போயிருப்போங்க, அந்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். சரிங்க, மேக்ஸிமம் நைட் ரைடு அவாய்ட் பண்ணணும் தான் நினச்சேன், பட் இருந்தாலும் அண்ணன் மீட்டப் போங்க வந்து அங்கே வச்சுட்டாங்க. ஸோ அதனால் நம்ம போய் ஆகணுன்ற கட்டாயம், அதனால தாங்க நம்ம நைட் ரைடு பண்ணோம். ஸோ சாரிங்க, இந்த ஒரு வீடியோ மட்டும் தான் நைட் ரைடு இருக்கும், இதுக்கப்புறம் நைட் ரைடு மேக்ஸிமம் வராத அளவு நான் பார்த்துக்கிறேங்க. சரிங்க, வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போவோம். ஸோ சூடெல்லாம் அமைஞ்சு முடிச்சிருச்சுங்க, நம்ம கிளம்பியாச்சு. ஸோ போயிட்டு வரோம், போயிட்டு வரங்க. போயிட்டு வரங்க, போகலாமாண்ணே? தண்ணி வாங்கிக்கிறோங்க. ஓகே, அண்ணனோட ஃபாக் லைட் தான் இன்றைக்கி நமக்கு வெளிச்சமே. ஏன்னா அண்ணனோட ஃபாக் லைட் நல்லா அடிக்கும், நம்மள்டெல்லாம் ஃபாக் லைட்லாம் கிடையாது. நான் கலரை மாற்றிருங்க, கலரை மாற்றுங்க. ஒயிட்டு ரொம்ப இதாக இருக்கும் எழுத்தாப்பில் வரவங்களுக்கு. சரி ஓகே, போங்க. போயிட்டு வரோம். நான் அண்ணன் எக்ஸல் வேகமாக போயிட்டுருக்காங்க. எக்ஸல் ப்ராப்ளம் இல்லைங்க, ஹெவி டியூட்டி. அதுவும் இல்லாமல் வந்து லக்கேஜ்லாம் நல்லாவே கேரி பண்ணுங்கள் எக்ஸல். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மூட்டைலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கெலாம் எங்கள் வீட்டில் ஊரில் வந்து ஒரு எக்ஸல் இருக்குங்க, பழைய எக்ஸல். அதுவே நல்லா தான் இருக்கும். இப்போ இது எக்ஸல் 100 இன்னுமே சூப்பராக இருக்குங்க. இப்போ அண்ணன் வண்டியில் லக்கேஜ் பேக்கிங்லாம் வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஏச்சும் நல்லா லைட்டில் நிறுத்தி உங்களுக்கு வண்டியை ஃபுல்லாக காட்டுறேன் இருங்க. ஸ்டிக்கரிங்லேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. சரி, நம்ம ஒரு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு போவோங்க. ஒரு லிட்டருக்கான ஒரு நாலு கேன் கொடுங்க. நம்ம இந்த கடையில்தாங்க வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சோம், அண்ணனுக்கு தெரிஞ்ச கடை போல். ஸோ அதனால் இங்கே வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சாச்சு. தோருக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ், இது வந்து அண்ணன் கடை. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க கடையில் நம்ம வாங்கி வச்சாச்சுங்க. ஒரு பாட்டில் இந்த சைடு வச்சுருக்கேன், இன்னொரு பாட்டில் இந்த சைடு வச்சுருக்காங்க. அண்ணன் ஒரு பாட்டில் இங்கே வச்சுருக்காங்க, இன்னொரு பாட்டில் அந்த சைடு வச்சுருக்காங்க. ஸோ இதாங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ண மொபைல் ஹோல்டர். இப்போதைக்கு கன்னியாகுமரிக்கு இந்த ஹைவே பிடிக்கிற வரைக்கும் நாங்கள் மேப் போட போகிறது இல்லைங்க, ஏன்னா அண்ணன் வழி தெரியுமா. அதுக்கப்புறம் நம்ம மேப் போட்டு அப்படியே போயிட்டுருக்கலாங்க. நம்ம இன்றைக்கி ரைட் ஸ்டார்ட் பண்ணலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் வந்தாச்சுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி போகிற ஹைவேயில் இருக்கோங்க. திருநெல்வேலி போயிட்டு திருநெல்வேலேருந்து நம்ம கன்னியாகுமரி போயிடுவோங்க. ஸோ கோயில்பட்டிலாம் தாண்டியாச்சுங்க, கோயில்பட்டி தாண்டி திருநெல்வேலி போகிற ரூட்டில் இருக்கோம். ஸோ டீ குடிக்கலான்னு இந்த கடையில் நிப்பாட்டியிருக்கோங்க. பாருங்கள், நம்ம வண்டி தான் நிற்கிது, அண்ணன் வண்டியை பாருங்கள் எவ்வளோ லக்கேஜோடு இருக்குன்ட்டு. ஆனால் இந்த வண்டியை வச்சுட்டு அண்ணன் பொறுமையெல்லாம் போக மாட்டேறாங்க. ஏன்னா இவ்வளோ வேகம், 55 ரூபாயா? நான் என் வண்டி 60ல வந்துட்டுருக்கேன், உங்களுக்கு பின்னாடி தான் வந்துட்டுருக்கேன். இல்லை, அது மீட்ரு தப்பாக கட்டுதுன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லைண்ணா, போதுண்ணா, நீங்கள் நான் 60க்குள்ளே தானே வந்துட்டே இருக்கேன். அது தப்பாக கட்டுதுன்னு நினைக்கிறேன். இப்போது பாருங்கள் லக்கேஜ்லாம் எப்படி இருக்குன்ட்டு. நான் எவ்வளோ கிலோ வெயிட்ண்ணா இருக்கும் இப்போது? கண்டிப்பாக 40 கிலோ இருக்கும்ல. ஸ்டவ்வு, ஸ்லீப்பிங் பேக்கு, டென்ட்டு எல்லாமே இதுக்குள்ளே தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் அண்ணோட ட்ரெஸ்ஸு, மற்ற திங்ஸ்லாம் வந்து இப்போ இந்த 2 சேடில் பேக்கில் இருக்குங்க. இப்போ பின்னாடி பாருங்கள், கன்னியாகுமரி டு லதாக். ஓ, முன்னாடி ஒரு டேங்க் பேக் இருக்குங்க, தோருக்கு பாருங்கள். ஆனால் ரெண்டு பேருமே க்ளோஸ் அங்கே பாருங்கள், கண்ணாடியில் தான் போட்டிருக்கோம். நானும் இங்கே கண்ணாடியில் தான் போட்டிருக்கேன், அண்ணனும் கண்ணாடியில் தான் போட்டிருக்கேன். என்னண்ணா? ஆ, ஆமாம்மா. ஸோ போன டைம் அண்ணன் ஆயில் ஃபீல்டில் வந்தப்பையும் வைப்ரேஷன் இருந்துச்சு, இப்பயும் வைப்ரேஷன் இருக்கா. நம்ம வண்டி ஸ்கூட்டியில் வைப்ரேஷன் இருக்காதுங்க, நம்ம டியூக் மாதிரி தான் ஸ்மூத்தாக தாங்க இருக்கும், ரொம்பலாம் வைப்ரேஷன் தெரியாது. சரிங்க, அங்கே போய் டீ குடிப்போம். கடையில் தாங்க டீ குடிக்க வந்தோம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டீ கடையிலேருந்து டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ மணி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 12 o'clockங்க கரெக்டாக. அண்ணனோட ஸ்டோரியை பார்த்துட்டு அண்ணனோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ப்ரோ, உங்கள் பேர் ப்ரோ? கண்ணா. சரி சரி ப்ரோ, இது என்ன ஊர் ப்ரோ? இடைசேவல். இடைசேவல் அப்படின்ற இடத்துல இருக்கோங்க. நைட்டு 12 o'clockங்க வேறு லெவலுங்க. அவர் ஸ்டோரியை பார்த்துட்டு இவ்வளோ தூரம் நமக்காக வந்திருக்காருங்க. சரி ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, அவ்வளோ தான் வந்துட்டு. சரி, நம்ம டீ குடித்து முடிச்சாச்சுங்க. டீ குடித்து முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். ஸோ இங்கேருந்து கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா 131 கிலோமீட்டர்ஸ் ஆங்க. திருநெல்வேலி வந்து இங்கேருந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் ஆங்க. ஸோ நம்மளை பார்க்க ஒருத்தர் வந்துருந்தாருன்னு சொன்னாலங்க, இந்த டைம் இந்த கரெக்டாக டைம் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், உங்களுக்கு காட்டுறேன். கரெக்டாக 12:09 ஆகுதுங்க. இந்த டைமில் அண்ணனோட ஸ்டோரியை பார்த்துட்டு இங்கே வந்திருக்காருங்க. ஸோ உண்மையிலுமே வேறு லெவல் தான்.
அவர் நமக்காக தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து நம்ம நம்மகிட்ட ஒரு 20 minutes பேசிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தார். ஸோ இது அண்ணனோட வண்டியை பார்த்து கண்டுபிடிச்சார். இந்த வண்டியை பார்த்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, ஆனால் வந்துட்டாங்க. சரி ப்ரோ, பாய் ப்ரோ, பார்க்கலாம். ஆ சரி ப்ரோ, நீங்கள் பார்த்துரு, பார்த்து போங்க. சரி தூங்குங்க ப்ரோ, டைம் ஆச்சு பாருங்க. சரி ப்ரோ, பாய். அண்ணனோட ஃபாக் லைட்டு தாங்க நமக்கு இப்போதைக்கு வீடியோலாம் எடுக்க யூஸ் ஆகுது. இப்போ நம்ம வண்டி லைட் நேற்றியே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் அண்ணன் வண்டி அப்படி இல்லைங்க, நல்லாவே லைட்டு வெளிச்சம் இருக்குது பாருங்களேன். இந்த அளவு நம்மளும் ஒரு ஃபாக் லைட் வச்சிருக்கலாம், வச்சிருக்கிறது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஒரு வண்டிக்கு இருந்தாலே போதும்னு அண்ணனும் சொன்னாங்க, சரி எனக்கும் அதான் தோணுச்சு. ஏன்னா மேக்ஸிமம் நாங்கள் ரைட் ரைட் பண்ண மாட்டோம், இன்றைக்கி ஏன் பண்ணுறோம், நாளைக்கு கன்னியாகுமரியில் அண்ணன் மீட்டப் வச்சுட்டாங்க. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி நைட்டு போயாகுன்ற கட்டாயத்தினால தாங்க இன்றைக்கி நாங்கள் நைட் ரைட் பண்ணி போகிறோம். இல்லைன்னா நாளைக்கு காலைல விடிய காலையில் கூட கிளம்பி போகலான்னு தான் பிளான் பண்ணோம். பட்டு சரி, போகிறதுக்கு இந்த வண்டியில் எவ்வளோ டைம் ஆகும்னு தெரியல. ஒரு நம்ம 4 மணிக்கு கிளம்பி டிலே ஆகிடுச்சுன்னா அங்கே போய் அவங்க நமக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணக்கூடாது இல்லைங்க. ஸோ அதனால தான் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி போயிடுவோங்க. நைட்டே போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு 2-3 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மீட்டிங் பாயிண்ட்டுக்கு போயிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிடுவோங்க. பாருங்க, நான் 60 போகிறேன். அண்ணன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க நான் பொறுமையாக தான்டா போகிறேன் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அண்ணன் வண்டி 60 போதாது, ஸ்பீடாமீட்டரில் 55 தாங்க காட்டுது. ஏன்னா நமக்கு முன்னாடி தான் போகிறாங்க இதுக்கு. இதை நான் கிட்ட வேணாலும் போய் காட்டுறேன் பாருங்களேன். பாருங்க, நம்ம வண்டி 60 இருக்கே, நல்லா பாருங்கள். அண்ணா வண்டி அப்போ 60 தாங்க போகுது, கண்டிப்பாக 60. இப்போ வந்து 70 போக, 65 கிட்டே இருக்குங்க நம்ம வண்டி. அண்ணா வண்டி ஆனால் 55 தான் காட்டுது. ரெண்டு வண்டியும் சேமாக போனாலே 65 போதுங்க நம்ம வண்டியும். அப்போ அண்ணா வண்டி 65 தான் போகுது, ஆனால் அவங்க 55 சொல்கிறாங்க. அப்போ அதில் ஸ்பீடா மீட்டர் தாங்க, அந்த அன்லாக் மீட்டர் தான் தப்பாக காட்டுதுன்னு நினைக்கிறேன். சில வண்டிக்கு மாறுங்க அந்த மாதிரி. இப்போ டியூக்கும் ஸ்ப்ளெண்டரும் சேமாக போனாலே, டியூக் 80 போதுனா ஸ்ப்ளெண்டர் 17 தாங்க காட்டும். ஏன்னா அது அனலாக் மீட்டர், டிஜிட்டல் மீட்டர். பட் இதில் ரெண்டுத்துமே அனலாக் மீட்டர் தான். சில டைம் அந்த மாதிரி மாறி மாறி காட்ட சான்சஸ் இருக்குங்க. பெட்ரோல்லாம் இருக்குங்க, நமக்கு கன்னியாகுமரி போகிற அளவு பெட்ரோல் இருக்கு. இன்னும் 131 kilometers நம்ம வண்டி தாராளமாக கன்னியாகுமரி போயிடும். அண்ணா வண்டி ஸ்டிக்கரிங்லாம் இங்கேருந்து பாருங்களேன், செமையாக இருக்குது. கன்னியாகுமரி லதாக்கு, அதான் வண்டி இங்கேருந்து பார்க்கும்போது அந்த ரைடிங் ஜாக்கெட்டில் உள்ள ரிஃப்ளெக்ஷன்லாம் செமையாக இருக்குங்க. அதான் நம்ம வண்டி லைட் போட்டு செமையாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதுதான் ஒரு சேஃப்டிங்க நல்ல வேலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைவேல ஃபுல்லாக இருட்டாக இருக்கும், இது ஒரு நல்ல சேஃப்டி தாங்க. இது அதாவது ரைடிங் ஜாக்கெட்டில் மட்டும் இல்லை, ரைடிங் பேண்ட்லேயும் இருக்குது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வண்டி பின்னாடி வர வண்டிக்கு நம்ம அவங்க லைட் அடிக்கும்போது நமக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகும், அது ஒரு சேஃப்டி ஃபீச்சர் தாங்க அதுவும். ஸோ அதனால் நைட் டைமில் ரைடிங் பண்ணிங்கன்னா ரைடிங் ஜாக்கெட்லாம் கழட்டி வச்சுட்டு ஓட்டாதீங்க, கொஞ்சம் ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டுட்டே ஓட்டுங்க. ஏன்னா உங்கள் சேஃபர் சைடுக்கு தான் நான் சொல்கிறேன். பாருங்க, நாங்கள் ரோட்டில் பச்சை கலரில் அது லைட்டு மாதிரி தெரியுது, ஆனால் அது லைட் இல்லைங்க. பாருங்களேன், தாண்டினாலும் லைட் இல்லை, அந்த ரிஃப்ளெக்டர்ஸ் தாங்க. அதுவே பச்சை கலர் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இன்னும் ஒரு 1 hour நம்ம திருநெல்வேலி ரீச் ஆயிடுவாங்க. திருநெல்வேலி இது வரைக்கும் நான் வந்ததில்லை, இப்போ போனால் இதாங்க ஃபஸ்ட் டைம். இந்த ஊரே நான் வந்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த சைட்லாம். கன்னியாகுமரி வந்து 125 kilometers இங்கேருந்து அப்போ தான் ஒரு போர்டில் பார்த்தேன். ஆனால் இந்த ஹைவேல கடை அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க, ரேராக தாங்க கடைலாம், 1-2 இதாக தாங்க இருக்குது. ஆனால் ரோடு சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஆனால் லாரி தான் ஃபுல்லாக போகுது, கார்லாம் எதுவுமே வரல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:15 கிட்ட ஆகுது, கார்லாம் கம்மியாக தாங்க போகுது, ஃபுல்லாக லாரி தாங்க போயிட்டுருக்கு இந்த சைடில். நம்ம திருநெல்வேலி வந்தாச்சுங்க. திருநெல்வேலி வந்து கொஞ்சம் தூரம் தாண்டியே வந்துட்டோம். ஸோ ஃபுல்லாக ஹைவேல தாங்க வந்துட்டு இருந்தோம். அந்த ரோடு ஃபுல்லாக ஹைவே தான். ஸோ அண்ணன் வண்டியில் பெட்ரோல் காலி ஆகிடுச்சு போல், ரிசர்வ் வந்துருச்சு. ஸோ அதனால் அண்ணன் பெட்ரோல் போடுறாங்க. நம்ம வண்டியில் இன்னும் ஹாஃப் டேங்குக்கு மேலேயே இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம இன்னும் போகலாம். நம்ம
நம்ம கன்னியாகுமரி போய் பெட்ரோல் போட்டுக்கலாம், நமக்கு பிரச்சனை கிடையாது. இங்கே பெட்ரோல் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 113 ரூபாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம அதை வேறு பார்க்கணுங்க. இந்த அதான் மைலேஜ் தர வண்டி எடுத்துருந்தது ஒரு விதத்தில் நல்லா தான் போச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸ் ஏறிக்கிட்டே போயிட்டுருக்குங்க. அண்ணன் வண்டி எவ்வளோ டேங்க்கு, 4 லிட்டரா 5 லிட்டரான்னு தெரிலங்க. எவ்வளோ பிடிச்சிருக்கு இது வரைக்கும்னா 393க்கு பிடிச்சிருக்குங்க. அதாவது 3 லிட்டர் 47 பாயிண்ட்டுக்கு பெட்ரோல் பிடிச்சிருக்குங்க. ஸோ இன்னும் ஒரு 1 ஹவர் இல்லைன்னா 2 ஹவர்ஸில் கன்னியாகுமரி ரீச் ஆகிறவங்க. இங்கேருந்து ஒரு கன்னியாகுமரிலேருந்து ஒரு 75 கிலோமீட்டர்ஸ் தாங்க. இப்போ டைம் என்னாச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 117 ஆகுதுங்க. ஒரு 2 o'clock இல்லைனா 2:30 போயிட்டு கன்னியாகுமரியில் ரீச் ஆகிடுவாங்க. ஸோ கொஞ்ச நேரம் வண்டிக்கு ரெஸ்ட்டு கொடுப்போம். ஏன்னா நினச்சாப்போ ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிட்டோம். இந்த அரை டேங்க் மேலே இருக்கு. இந்த நம்ம ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டோம்லாங்க. அதே பெட்ரோல் பங்கில் ஸ்டே பண்ணியாச்சுங்க. என்ன காரணம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு தூக்கம் வருதான். ஒரு 2-3 இடத்துல லைட்டாக வண்டி தூங்கிட்டே ஓட்டணும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் இங்கேயே தங்கிடலான்ட்டு டென்ட்லாம் போட்டாச்சுங்க. வண்டியில் இருக்க லக்கேஜ்லாம் கழுத்தில். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து கரெக்டாக 1:30 ஆகுதுங்க. அப்படியே இப்போ படுத்துட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் தூங்கிட்டு அப்படியே மார்னிங் ஒரு 4 o'clock இல்லைனா 5 o'clock கிளம்பி கன்னியாகுமரி போகிற மாதிரி பிளானுங்க. சரிங்க, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.